சென்னையிலே அறிவாலயத்தில் வைத்து கொண்டு இன்றைக்கு அவருடைய இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய தாயார் திருமதி தயாளம்மாள் அவர்களை இதே அறிவாலயத்திலே முதல்ல முதல் தளத்திலே அறையில் வைத்து கொண்டு வருமான வரித்துறை அன்றைக்கு அவர்களை சோதனை நடத்தினார்களா, கேள்வி கேட்டார்களா இல்லையா, விசாரணை நடைபெற்றதா இல்லையா, ரெண்டாவது மாடியில் நீ கூட்டணி பயிற்சி பெற்ற மான ஈனம் சூடு சொரணை இருக்கிற எவனாக இருந்தால் தன் அம்மா மீது ஒரு போலீஸ் விசாரணை நடக்குது, இவன் மேலே உட்காந்து பதவி சுகத்துக்கு பேசுகிறான். அதனால் இது காழ்ப்புணர்ச்சி அல்ல. இன்றைக்கு இந்த செந்தில் பாலாஜி ஒரு யோக்கியமானவர் இல்லை. இரண்டு ஆண்டு காலம் தமிழகத்துடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து இந்த வருமானத்தை முதலமைச்சர் கொடுத்த காரணத்தால் தான் இன்றைக்கு அந்த குடும்பமே இன்றைக்கு அலறடித்து கொண்டு இன்றைக்கு இருக்கிறது. நான் கேட்குறேன், செந்தில் பாலாஜி மீது போடப்பட்ட வழக்கு என்ன? வேலை வாங்கி தருவதாக சொல்லி மோசம் பணம் பெற்று மோசம் செய்தார். இதே வழக்கு தான் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது நீங்கள் போட்டீங்க. இதுலையாவது நேரடியாக இவருடைய தம்பி அசோக்குமார் பெற்றிருக்கிறார், அவருடைய பிஏ சண்முகம் படத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார், நேரடியாக அமைச்சரை பார்த்துருக்கார், நான் செய்கிறேன் போங்கள் என்று சொல்லியிருக்கிறார் குற்றச்சாட்டு எஃப்ஐஆரில். ஆனால் ராஜேந்திர பாலாஜியில் என்ன? அவர் ராஜேந்திர பாலாஜி அந்த குற்றவாளி அந்த புகார்தார் பார்க்கவில்லை, பேசவில்லை, பணத்தை அவர்கிட்ட கொடுக்கல, யாரோ ஒரு மூணாவது மனுஷன்கிட்ட கொடுத்து விட்டு ஏமாந்து விட்டு அவர் அவர்கிட்ட கொடுத்ததாக சொல்கிறார் என்று பொய்யான ஒரு புகாரை வாங்கி அவர் மீது வழக்கு பதிந்ததா இல்லையா அந்த அரசு? ஏதோ மிகப்பெரிய தீவிரவாதியை தேடுவது போல, தீவிரவாதியை தேடுவது போல இந்தியா முழுதும் போய் சென்று உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று அவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாது என்று வாதாடி அரசு தானே. அப்போ எங்கே போச்சு? இப்போ எங்கே போச்சு சட்டம்? அன்னைக்கு வந்தால் நீங்கள் செய்தால் சட்டம் தன் கடமையை செய்து, இப்போ செய்தால் பழி வாங்குகிறது. எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, உனக்கு வந்தால் மட்டும் ரத்தமா, இன்னும் நிறைய வரும், இது நிறைய வரும். ஆக இப்படி இந்த அரசு மனித உரிமைன்னு சொல்கிறீங்கள, என்ன மனித உரிமை, என்ன உங்களுக்கு யோக்கியதை இருக்குது சட்டத்தை பற்றி பேசுவதற்கும்? சட்டத்தை நீங்கள் பின்பற்றவர்களாக இருந்தால் இன்றைக்கு செந்தில் பாலாஜிக்காக பேசுகின்ற வாழ்க்கையே பேசுகின்ற இந்த கூட்டணி கட்சித் தலைவர்கள் இன்றைக்கு புதிதாக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற இன்றைக்கு ஊழலை எதிர்ப்பேன் ஊழலை எதிர்ப்பேன் சொல்கிற சீமான் இன்றைக்கி சொல்கிறார் கண்டனத்துக்குரியது. என்ன கண்டனத்துக்குரியது? செந்தில் பாலாஜி சாராயம் வித்ததை ஏன் தடுக்கிறீர்கள் என்றீங்களா? அந்த கள்ள சாராயத்தால் செத்ததால் ஏன் கள்ள சாராயத்தை செத்ததை கேள்வி கேட்கிறீர்கள் என்று அதுக்காக கண்டனம் செய்திருக்கிறீங்களா? இன்றைக்கி மதுபான டாஸ்மார்க்கில் இன்றைக்கு செந்தில் பாலாஜி நடத்துகிற டாஸ்மார்க்கில் இறக்கிற சைனர் இறந்து போகிறார்களே, அதை ஏன் கேள்வி கேட்கிறேன் என்பதற்காக கண்டனம் தெரிவிக்கிறாரா? தெரியல சீமான், என்ன செந்தில் பாலாஜிக்கு அவருக்கும் தெரியும். நேற்று சொன்னேன் தான், நேற்று எங்கள் அம்மாவை பற்றி கேட்கும்போது இல்லையா இல்லையான்னு கேட்டே அந்த வாய் எங்கே போச்சு? இப்படி இரட்டை வேடம் கொடுக்குறவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில், ஊழலை ஒழிக்கிறேன் ஊழலை ஒழிக்கிறேன்னு ரெட்டை வேஷம் போட்டுக்கிறவங்க நீங்கள் நிறைய பேர் கிளம்பிருக்கிறான், புள்ளப்பூச்சி மாரி கிளம்பிருக்கிறானுங்க. அவங்களுக்கு வேறு எதுவும் விஷயம் இல்லை, ஊழலை ஒழுக்கிறவர்களுக்கு இவன் தான் ஊழல் வாங்கிட்டு இருக்கிறான் எல்லா நாட்டில். ஆனால் இன்றைக்கி என்னாச்சு? இதே எங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்களை இரவு நேரத்தில் சென்று கிட்டத்தட்ட ஒரு 500 போலீஸை கொண்டு போய் இரவு நேரத்தில் கைது செய்ய போகிறோன்னு சொன்னீங்க, அவர் மறுக்கலை. கைது நான் வரேன், நான் என் உடையை மாற்றிட்டு வரேன், அதற்கு கூட கால அவகாசம் கொடுக்காம கைலி கட்டியிருந்தார். கைலி கட்டியிருக்கும் போதே அப்படியே அவரை வண்டியில் ஏற்றி வந்து நேரம் எங்கே கூட்டு போன ஸ்டேஷன் இல்லை, சென்னையை ஃபுல்லாக சுற்றணும், சென்னை ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்து அப்புறம் நீதிமன்றத்தில் போனோம், நாங்கள்லாம் தேடுறோம் எங்கன்னு. இப்படி ஒரு முன்னாள் அமைச்சரை, ஒரு மூத்த அமைச்சர், 4 முறை அமைச்சராக இருந்தவர், சபாநாயகர் இருந்தவர், சட்ட அமைச்சராக இருந்தவரை அன்றைக்கு நீ என்ன பண்ண? அவரை அவமதித்த, அதுதான் உண்மையான மனித உரிமை மீறல். இன்னைக்கு வழக்கு போட்டிருக்கிறார். இது அந்த காவல்துறை அதிகாரி இன்னைக்கு இதே இந்த செந்தில் பாலாஜி மாவட்டம் தான் எஸ்பி, அந்த காவல்துறை அதிகாரி மீது மனித உரிமை வழக்கு இன்னைக்கு போட்டிருக்கிறார். உனக்கு தைரியம் இந்த அமலாக்கத்துறை மேலே போட சொல்லு, செந்தில் பாலாஜி போட சொல்லு, வாயால் வட சுடாத, வாயால் வட சுடாத. ஆக இந்த அரசு இந்த ஊழலை செந்தில் பாலாஜி செய்திருக்கிற ஊழல் எங்கே? இந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணை முழுமையாக நடைபெற்றார், அந்த விசாரணையுடைய வலையும் தன்னுடைய குடும்பத்தோடு தன் மீது வேறிக்கும் அந்த விசாரணை வந்துவிடுமோ என்ற அச்சத்திலையும்
பயத்திலும் இன்றைக்கு முதலமைச்சர் உட்பட மற்ற அமைச்சர்கள் எங்கே நம்மையும் வந்து விடுவார்களோ? அமலாக்கத்துறை வரும் ஒரு கோடிக்கு மேலே போனாலே அமலாக்கத்துறை நேரடியாக தலையிடலாம், யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஏற்கனவே 22 அமைச்சர்கள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர்கள் இப்போ இருக்கிற அமைச்சர்கள் மீது 22 அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கிறது. எல்லாமே கோடிக்கு மேலே தான். ஒரு கோடிக்கு மேலே இருக்கிற வழக்கிலே அமலாக்கத்துறை தானாகவே முன் வந்து வழக்கை பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளலாம். அதில் அவங்களுக்கு எல்லாம் இப்போ பயம். ஆனால் கொண்டு வச்சிங்களா, ஸ்டாலின் மட்டும்தான் பேசுகிறார், எந்த அமைச்சரும் வாய்ஸ் பண்ண மாட்டேன். எந்த அமைச்சரும் யாராக பேசணும்? சேகர் பாபாவை தவிர்த்து அவர் டாக்டர் ஆகிட்டார். இருக்கார் டாக்டர் சேகர் பாபு, டாக்டர் சேகர் பாபு. அவர் செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி என்று அழைத்தேன், பதில் இல்லை, பதில் இல்லை. காயங்கள்லாம் இருப்பதாக சொல்கிறாங்க, அவருக்கு வந்து துன்புறுத்திருப்பதாக தெரிகிறது. இவருக்கு எந்த டாக்டர் சொல்கிறாங்க? இவராக டாக்டரா நினைத்தார். அவர் ஒருத்தர் தான் பேசியிருக்கார், அவர் ஒருத்தர் தான் பேசியிருக்கார். மற்ற எந்த அமைச்சர் எல்லாம் போகிறாங்க, மைக்கை பார்த்தோன்னே 10 அடி தள்ளி ஓடி போகிறாங்க. ஏன்னா எல்லாருமேலையும் வழங்குறது, எல்லாருக்கும் சம்மன் ரெடியாக இருக்குது. துண்ணவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், திருநூறு நீ பதில் சொல்லி தான் ஆகணும். தமிழ்நாட்டினுடைய பணத்தை, மக்கள் பணத்தை, வரி பணத்தை கொள்ளையடித்தது மட்டுமில்ல, அப்பாவி மக்களுடைய உயிரை பலிவாக்கி இருக்கிற இந்த செந்தில் பாலாஜியினுடைய எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட், பதில் சொல்லியே ஆகணும். அந்த அப்பாவியோட உயிர் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். ஆகவே இது முழுக்க முழுக்க உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி இன்னும் சொல்லிச்சு, 2 மாதத்துக்குள்ளாக நீங்கள் முறையாக விசாரித்து முழுமையான அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என்றால் நாங்களே நேரடியாக தலையிட்டு சிறப்பு கண்காணிப்பு குழுவை நியமிப்போம் என்று சொல்லியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் நடிக்கிறதும் நாடகம் ஆடுறதும் இதெல்லாம் பார்த்து ஏமாறுவதற்கு மக்கள் தயாராக இல்லை. இப்போ திருடன் திருடனுக்கு தானே வக்காலத்து போவோம், பின்ன எப்படி வேற என்ன பண்ணுவோம்? ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம். ஒரு சட்டத்தில் குற்றவாளியை தப்பிக்கின்ற விதமாக, குற்றவாளிக்கு அவர் குற்றத்தை மறைக்கின்ற விதமாக ஆவணங்களை திருத்துவது, ஆவணங்களை மாற்றி கொடுப்பது, அவருக்கு ஆதரவாக செயல்படுவது, தவறான அறிக்கைகளை கொடுப்பது சட்டத்தின்படி, இந்திய தண்டனை சட்டத்தின்படி மிகப்பெரிய குற்றம். இது யாருடைய அரசு? திமுக முக ஸ்டாலின் அரசு. ஒரு முதலமைச்சரையே அமலாக்கத்துறையினுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற போது, விசாரணையில் இருக்கின்ற போது எப்படி ஒரு முதலமைச்சராக அந்த அக்யூஸ்டை குற்றவாளியை போய் சென்று சந்தித்தார்? அதற்கு முதல் பதில் சொல்லணும். யார் அவரை அனுமதித்தது? இதுமாதிரி எல்லாரையும் அனுமதிப்பாங்களா? எல்லா குற்றவாளியும் பார்ப்பதற்கு எல்லாருக்கும் அனுமதி கிடைக்குமா? இனிமேல் நாட்டில் ஒரு குற்றவாளியை நீ முதலமைச்சராக கூட இரு, ஜனாதிபதியாக கூட இரு, கடவுளாக கூட இரு, ஒரு குற்றவாளியை சந்திப்பதற்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? நீதிமன்றம் அனுமதி கொடுத்ததா? அப்போ ஒரு முதலமைச்சர் தன் கீழே செயல்படுகின்ற அவருடைய சுகாதாரத்துறை அமைச்சர் நேரடியாக அந்த மருத்துவமனையில் இருக்கின்ற போது அந்த மருத்துவர்கள் எப்படி நியாயமான ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அறிக்கை எப்படி கொடுப்பாங்க? ஆகவே அதனால்தான் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காலையிலேயே சொன்னார், மருத்துவர்கள் தமிழ்நாட்டுடைய மருத்துவர்களை வைத்து இவ்வளோ பரிசோதனை செய்யக்கூடாது, இது நாடகம் நடிப்பு. ஆகவே மத்திய அரசாங்கம் நடத்துகின்ற மருத்துவ ஜிப்மரோ இஎஸ்ஐயோ உள்ள எய்ம்ஸை சேர்ந்த மருத்துவர் குழுவை நியமித்து அவருக்கு உண்மையிலே நெஞ்சுவலி இருந்தால் அவருக்கு சிகிச்சை தொடர்ந்து, அதில் வந்து யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை மத்திய அரசாங்கம் கண்காணிப்பிலே நடைபெறுகிற மருத்துவமனையில் இருந்து வருகின்ற சிறப்பு மருத்துவர் குழு மூலமாக இங்கு இருக்கின்ற ஓமுந்துரார் மருத்துவமனை கொடுத்த அறிக்கை உண்மையா என்பதை பரிசீலனை செய்து, குற்றவாளி செந்தில் பாலாஜியை பரிசீலனை செய்து, அதிலே கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்த அறிக்கையை பரிசோதனை செய்து அறிக்கையை கொடுத்த அந்த மருத்துவர் மீது குற்றவியல் நடவடிக்கையின் மீது கைது செய்து புகார் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்யப்பட வேண்டும். இது நடக்கதான் போகுது.